இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குடம்புளி. குடம்புளியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன குடம்புளி அப்படின்னா, நான் நிறைய பேர் வந்து குடம்புளியை பற்றி கேட்குறாங்க. குடம்புளினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழகத்தில் பெரும்பான்மையாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அந்த புளி இருக்கு இல்லைங்களா, அந்த புளி வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பூர்வீக மரம் கிடையாது. இப்போ நம்ம புளியாக பயன்படுத்திகிட்ருக்க இந்த புளி, இது மேற்கத்திய நாடுகள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணப்பட்ட இந்த புளி. அப்போ நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின புளி எது அப்படின்னு பார்த்தோம்னா, பழம்புளி. இந்த குடம்புளிக்கு இன்னொரு பேர் பழம்புளி, குடம்புளி, உரிகம் புளி, இப்படி நிறைய பேர்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த புளி வந்து அழிஞ்சிடுச்சு. இந்த உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த புளி அழிஞ்சு போச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவில் இன்றைக்கி அது புழக்கத்தில் இருக்குது. எல்லார் வீட்லேயும் அதை குடம்புளியை பயன்படுத்திகிட்ருக்காங்க உணவுக்கு. அப்போ இந்த புளியில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய புளியில் டர்மரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரியமான ஒரு அமிலத்தன்மை இருக்குது. இந்த டர்மரிக் ஆசிட் என்ன செய்யுது அப்படின்னா, நரம்புகளை இலக்கமாக்குது. இந்த புளியை திட்டமிட்டே தான் நம்ம நாட்டுக்குள்ளே இறக்குமதி செஞ்சுருப்பாங்களோன்றது என்னுடைய ஐயப்பாடு. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நாட்டுக்குள்ளே வந்த பிறகு தமிழகத்தில் குறிப்பாக அடிபணியாத மனிதர்களும் எதற்கும் அஞ்சாத மனிதர்களும் இருந்தாங்க. அவன் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்க்கும்போது இவர்கள் உணவு தான் இவ்வளோ வீரியமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்றத அவர்கள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு, இவருடைய உணவை மாற்றினா இவர்கள் உடல் மாறும், இவர்களுடைய உடல் மாறுச்சுன்னா இவங்களுடைய மனம் மாறும், இவருடைய மனம் மாறுச்சுன்னா இவனுடைய அறிவு மாறிடும், என்னைக்கும் என்றைக்கும் இவங்க அடிமை மனோபாவத்தோடையே இந்த மக்கள் வாழ்வாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய உணவு பழக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் மீதியும் இந்தியா முழுக்கவும் திணிக்கப்பட்டிருக்கு இந்த உணவு பழக்கம். இந்த புளி என்ன செய்யும் அப்படின்னு பாருங்கள். கிராமத்தில் பழமொழியாக சொல்லுவாங்க, போன ஜுரத்தை புளி கொண்டு அழைச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. போன ஜுரத்தை புது புளி கொண்டு அழைச்சான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜுரம் இன்றைக்கி கபஜுரம், வாத சுரம், இந்த ஜுரங்கள் திரும்பவும் வரணும்னா புதுசாக பயன்படுத்தக்கூடிய இந்த புது புளியை பயன்படுத்தினாலே ஜுரம் வரும் அப்படின்றது காலங்காலமாக உள்ள ஒரு பழமொழியாக இருக்குது. இன்றைக்கி இந்த குடம்புளி, இதில் ஹைட்ராலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அமிலம் இருக்குது. அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க பித்தளை பாத்திரங்கள், பித்தளை பாத்திரத்தெல்லாம் புளி கொண்டு தேய்க்கிறாங்க பார்த்துருப்பீங்க. அப்போ பித்தளையில் அந்த எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் போகணும்னா புளி கொண்டு தேய்ச்சோம்னா அந்த பிசுக்கு போயிடுது. அது மாதிரி இந்த சரீரத்துலேயும் இந்த உடம்புலையும் இந்த அழுக்கு படியுதுங்க. எப்படி இந்த குடம்புளியை, இந்த படத்தில் பாருங்கள், இந்த குடம்புளியை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு கீத்து மட்டும் எடுத்து வெந்நீரில் போட்டுருங்க. ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு கீத்து எடுத்து வெந்நீரில் போடுங்க. அப்படியே ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு பொதபொதன்னு ஊறிடும், தண்ணி கையால் அப்படியே கரைச்சிங்க. அந்த புளித்தண்ணியை எடுத்து நாட்டு சர்க்கரை, சுகர் இருந்ததுன்னா சர்க்கரை சேர்க்க வேண்டாம், சுகர் இல்லாதவங்களுக்கு பிளாக் இருந்ததுன்னா இந்த குடம்புளியை நாட்டு சர்க்கரை சேர்த்து பானாகாரம்னு பேருங்க. நம்ம ஊரில் கிராமத்தில் பானகம்னு சொல்லி செய்வோம், எலுமிச்சம்பழத்தில் செஞ்சு சாப்பிட்றோம்ல, அதே முறை தான் இந்த குடம்புளி நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய பிளாக்கை 100% எடுக்குது. நிறைய பேர் இதன் மூலிமா வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆஞ்சியோகிராம் தேவையில்லைங்க, இந்த குடம்புளி சாறு மூலியமாகவே இரத்த நாளங்களில் படிஞ்சிருந்த கொழுப்புகளை எடுத்துக்கலாம். இன்னொரு நன்மை, எங்கெல்லாம் உடம்பில் உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு அடிவயிறு, தொடை, இடுப்பு இந்த பகுதியில் அதிகப்படியான கொழுப்பு வந்து உடம்பு சேமித்து வைக்கும். அந்த மாதிரி அதிக உழைப்பு இல்லாமல் படிஞ்சிருதில்ல அந்த கொழுப்பு, அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த குடம்புளிக்கு இருக்குது. இந்த குடம்புளியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பானாகாரம் செய்யலாம், அப்படி இல்லைன்னா வெறும் குடம்புளி ரசம் புளிக்கு மாற்றா. இப்போ ரசம் எப்படி வைக்கிறோம், மிளகு சீரகம் வச்சு வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த குடம்புளி ஒரே ஒரு நிறைய போடாதீங்க, புளிப்பு அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு ஈர்க்கு மட்டும் எடுத்தால் போதும். ஒரு 10 சொல்லுவாங்களே ஆரஞ்சு சுளை மாதிரி தான் இருக்கும் இந்த பழம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சுளையை மட்டும் எடுங்க. அதை வெந்நீரில் போட்டு ஊற வச்சு அதை சாரை எடுத்து குடம்புளி ரசம் வச்சு ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா கெட்ட கொழுப்பு உள்ளவங்களுக்கும் சரியாகும். இந்த அடிவயிறு தொடை பகுதியில் உணவாக எடுத்துக்கிறோம், உணவாக எடுக்கும் பொழுது தேவையில்லாத இந்த கொழுப்புகள் கரைஞ்சி உடல்லே வெளியேற்றிடும். அந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் கேரளாவில் இன்றைக்கி அந்த மக்கள் வந்து அதிகப்படியாக
தேங்காய் எண்ணெயை தான் அவங்க புழங்குறாங்க. தேங்காய் எண்ணெயை அவங்க ரெகுலராக பயன்படுத்துகிறாங்க. நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கொழுப்பு இருக்குது, ஹார்ட்டுக்கு அடைப்பு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துனாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் விளம்பரப்படுத்துனாங்க. நம்ம எல்லாமே ரீஃபண்ட் ஆயில் இருக்க எண்ணெய்க்கு மாறணும். இந்த குடம்புலி இருந்ததுன்னா போதுங்க, எல்லா கொழுப்புகளையும் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், கெட்ட கொழுப்பு உடம்புக்கு நல்ல கொழுப்பு தேவை, கொழுப்புன்றது கெட்டது இல்லைங்க. கொழுப்பு இருந்ததுன்னா கொழுப்பு தாங்க உங்கள் உடலில் குளிர்லேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல புரதப்பொருள். அப்போ கொழுப்பை வந்து நம்ம ரெண்டு வகை இருக்குது, தண்ணீரில் கரையாத கொழுப்பு, தண்ணீரில் கரையக்கூடிய கொழுப்புன்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய டிடிஎல்லை இந்த குடம்புளி ரசத்தின் மூலியமாகவோ குடம்புளி பானாகாரத்தின் மூலியமாகவோ இதை சரி செஞ்சுக்கலாம். தமிழர்கள் மறந்து போன இந்த விஷப்புலியை தூக்கி போட்டுட்டு குடம்புளி கண்ணு எல்லா நர்சரியிலையும் கொண்டு வராங்க. இல்லை நர்சரியில் நான் ஒரு 10 பேர் போய் கேளுங்க, ஒரு நர்சரியில் எனக்கு குடம்புளி கண்ணு வாங்கி கொடுங்க, குடம்புளி கண்ணு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நர்சரிக்காரங்க எல்லாம் எங்கேருந்துங்க எல்லா ஹெர்பலும் கொண்டு வராங்க, பெங்களூரு கேரளா, அவங்க குடம்புளி நிறைய பேர் கேட்குறாங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் குடம்புளி கண்ணை ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த புளியை நம்ம தூக்கி போடுவோம். இந்த புளிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு புகுத்தல் திட்டம் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம நீக்கிட்டோம்னா தமிழர்கள் மீண்டும் உண்மை தமிழனா, வீரத்தமிழனா, உடல் வலி உள்ளவனா, அடிமைத்தனம் இல்லாத ஒரு அதர்மத்தை, ஒரு கண் எதிர ஒரு அதர்மம் நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு திராணி எப்போங்க வரும்? நல்ல உணவு சாப்பிட்டாதாங்க வரும். இந்த புலி வந்து நரம்பை இலக்கிடும், உங்களுக்கு விரைப்புத்தன்மை, நரம்பு எலும்புகள்லாம் நீர்த்து போய் இன்றைக்கி மலடாக போய் நிற்கக்கூடிய இந்த சமுதாயம், இந்த குடம்புளியை நீங்கள் உண்ணுங்க, குடம்புளியை வாங்கி சாப்பிடுங்க, குடம்புளி கண்ணை உங்கள் வீடுகளில் கொண்டாந்து வைங்க, அதன் மூலியமாக குடம்புளி எல்லா பருவத்திலையும் வளருங்க. இது வந்து எதை கேரளாவில் அந்த கிளைமேட்டில் தான் வளரணும் கிடையாது, என்னுடைய நண்பர் வீட்டில் குடம்புளி வளர்ந்துருக்கு, அதனால் குடம்புளி எல்லார் வீட்லேயும் இதை வளர்த்து அந்த புளியை இனிமேலுக்கு மாற்றாக பயன்படுத்திக்கலாம். குடம்புளி இல்லை, எலுமிச்சை புளியை பயன்படுத்துங்க, தக்காளியை நாட்டு தக்காளியை பயன்படுத்துங்க, அதுவும் புளிப்புத்தன்மை உள்ளது, மருத்துவ குணம் குறைவாக இருக்கும், கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு குடம்புளி நல்ல தீர்வு. நன்றி.